ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தீபாஸ் வேவ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து கொலுவோடைய முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய வீட்டில் எப்படி கொலு வச்சுருக்கேன், நான் வர சுமங்கலிகளுக்கு வந்து எப்படி கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொலு டைமில் எப்படி இருக்கும் ஒருத்தரோடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கலகலன்னு இருக்கும். அது இல்லாமல் வந்து பூஜைகள், நம்ம வந்து பண்ணுற சமையல் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் என்னுடைய ஒரு ஈவினிங் பொழுது, மாலை பொழுது வந்து போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எப்படியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் கொலுவில் பார்த்தீங்கன்னா சாக்கம்பரி அலங்காரம் பண்ணியிருப்பேன், அதாவது வெஜிடபிள்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பேன் அம்பாளுக்கு. இந்த இயர் வந்து முளைப்பாரி போட்டு துர்கை அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு வருஷம் வந்து ஒவ்வொரு அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம். இல்லை 9 days அலங்காரம் பண்ண முடியும்னா 9 days அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் 9 days வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுண்டல் எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி கொலுவுக்காக வந்து வர வச்சு அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, எனக்கும் ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. கொலுன்றது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை வந்து 10 நாள் வந்து செலப்ரேஷன் தான் இந்த கொலு. இந்த கொலு எதுக்காக வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்மை வச்சு கொலு வைக்கிறோம் அப்படின்றது தான் கான்செப்ட். அந்த கான்செப்ட் ஏன் வந்து அந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமாயணம், மகாபாரதம் இல்லை புராண கதைகள் இதெல்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறத விட வந்து இந்த மாதிரி வந்து பொம்மைகள் மூலமாக வந்து குழந்தைங்களுக்கு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொம்மை குழுவை வந்து உருவாக்கினாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புராண கதைகள் எல்லாம் வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு சில வீட்டில் வந்து எல்லா பொம்மைகளும் வச்சுருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொலு வைக்கும் போது ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவோம், அதாவது கலசம் வைப்போம், அதுக்கடுத்து வந்து மகாலட்சுமி, துர்கை, சரஸ்வதி பொம்மைகள் அந்த மாதிரி வைப்போம், அதுக்கடுத்து உயிரினங்கள், அதுக்கப்புறம் வந்து தசாவதாரம், அதுக்கப்புறம் வந்து லீடர்ஸ், நேஷனல் லீடர்ஸ் அந்த மாதிரி வந்து குருக்கள் அந்த மாதிரி பொம்மைகள்லாம் வைக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விசேஷம்தான், ஃபெஸ்டிவல் தான் இந்த கொலு. இந்த கொலுவில் பார்த்தீங்கன்னா முதல் 3 நாள் துர்கைக்கும், மற்ற 3 நாள் வந்து மகாலட்சுமிக்கும், லாஸ்ட் 3 நாள் வந்து சரஸ்வதிக்கும் வந்து நம்ம பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி 9 நாளும் 9 வகையான சுண்டல் வந்து நம்ம பண்ணிட்டு பூஜைக்கு நைவேத்தியமாக வந்து படைக்கிறது விசேஷம். நவதானியம் வந்து முளைப்பாரி போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப விசேஷம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நவராத்திரி டைமில் வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப வந்து அந்த ஃபேமிலிக்கு ஒரு சௌபாகியத்தை கொடுக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. இப்போ என்னோடய வீட்டில் வந்து என்னுடைய மாமனாரும் அவருடைய ஃப்ரெண்டும் வந்து பாடிட்டுருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்தார், கொலு வச்சிருக்காளா உங்கள் மருமக அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ உடனே வந்துட்டு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் திங், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. அவராக வந்து துர்கைக்கு வந்து பாட்டு பாடிட்டு ரொம்ப விஷ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போனார். வீட்டில் வந்து குட்டி பசங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து குழந்தைங்களும் வந்து வருவாங்க பெரியவங்க வரும்போது. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம ஏதாவது வாங்கி வச்சு கிஃப்ட் கொடுக்கறது வழக்கம். இந்த மாதிரி நவராத்திரி டைமில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்க, ஒரு சுமங்கலியை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குங்குமஞ்சள், அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, பழம், பூ, வளையல், அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு ஞாபகார்த்தமாக அவங்க வச்சுக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஒரு வழக்கமான விஷயம். இந்த நவராத்திரி டைமில்
வந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நான் பண்ணின குரு பூஜை இது. குரு பூஜை பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு, நம்ம சீக்கிரம் இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை கண்டினியூஸா ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் இந்த கொலு முடியறதுக்குள்ள இன்னொரு செட் ஆஃப் தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கு நான் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். இப்படிதான் வந்து நம்ம தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்க இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு வந்து வர கெஸ்ட்டுக்கு எல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பீட் வந்து நம்ம வச்சு கொடுப்போம் எல்லாருக்குமே. நானும் அதே மாதிரி வந்து இப்போ ஆடி மாதம் போகும்போது கோவிலில் அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து பிளவுஸ் பீட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இந்த நவராத்திரிக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி வந்து ஒரு பவுலு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு பவுல் வாங்கினேன் ஒரே மாதிரி. அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸில் வந்து மஞ்சள் குங்குமம், அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு மஞ்சள். இது பேக் பண்ணியே ரெடிமேடாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் பேக் வாங்கிட்டேன். ஏன்னா மீதி இருக்கிறத வந்து நான் கோவிலில் கொண்டு போயிட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபுல் பேக்கெட் வாங்கிட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இன்னும் ஆத்தென்டிக்காக நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நீங்களே பேக் பண்ணிக்கலாம். பியூர் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு நீங்கள் பேக் பண்ணிவிட்டோ இல்லை வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு சின்ன குங்குமம் பர்னர் அந்த மாதிரி வாங்கிட்டு உட்டனில் இல்லை வந்து நீங்கள் சில்வரில் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதில் வச்சு கூட கொடுக்கலாம். ஸோ இந்த தாம்பூலத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி வச்சு கொடுக்கறது, சீப்பு, அதுக்கு அடுத்து வந்து மஞ்சள் குங்குமம், வளையல், இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இது வந்து அந்த காலத்தில் இருந்தே வந்து இந்த மாதிரி கொடுத்து பழகியிருக்காங்க. ஸோ இது ஒரு கஸ்டம், நம்ம வந்து இந்த கஸ்டம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக கண்ணாடி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பர்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா அதில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். கண்ணாடியோடைய ஆரம்பத்தில் என்னுடைய பல மடங்கு வந்து பூ வச்சிருக்கும் அப்படின்றது ஒரு ஒன் சின்ன வீக்லி ஒன்ஸ் வாங்கும். அதனால வந்து ஒரு கண்ணாடி ஒன்ஸ் வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் பிரதமாக வாங்கி வச்சிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த ரொம்ப வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதுதான் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் பூ பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து கண்ணாடி வளையல், கண்ணாடி வளையல் வந்து ரொம்ப முக்கியம். சுமங்கலிகளுக்கு நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து கண்ணாடி வளையல் வச்சு கொடுங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து பேக்கெட்ஸ்ல வரும். இது ரொம்ப வந்து உங்களுக்கு ரேட் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. நீங்க தனித்தனியா வாங்கினீங்க டசன்ஸ்ல வாங்கினீங்கன்னா தான் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நான் எப்பயுமே வந்து பஞ்சாக வாங்கிடுவேன், வாங்கிட்டு அதுலேருந்து கலர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே சைஸாக தான் இருக்கும். இது வந்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 2.6 இருக்கும். மற்றபடி மற்ற சைஸஸ்லாம் வந்து 2.4, 2.8 இருக்குது. குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்ன சைஸஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த சைஸில் தான் நான் பவுல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு 5-6 மெம்பர்ஸ்க்கு வந்து தினமும் வந்து ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஸோ இதில் என்ன நான் வைக்கிறேன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக வந்து நம்ம இப்போது தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்றது நம்ம சவுத் இந்தியா இன்க்ளூடிங் நார்த் இந்தியா எல்லா இடத்துலையும் வந்து ஆஃப்டர் வெட்டிங் இல்லைனா வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் வந்து தாம்பூலம் வச்சு கொடுப்பாங்க. தாம்பூலம்ன்றது வந்து 2 வெத்தலை, அதுக்கப்புறம் அதில் பாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வச்சு கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தர் ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபைனலாக வந்து வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வெத்தலை பாக்கு சாப்பிட்றதுக்கான தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வெத்தலையில் வந்து காடஸ் லக்ஷ்மி அண்ட் காடஸ் சரஸ்வதி ரெண்டு பேருமே, காடஸ் சரஸ்வதி வந்து நாலேஜ்க்கு உரியவங்க, அவங்க வந்து சென்டரில் இருக்கிறதாவும்
முனி வெத்தலையில் வந்து அதாவது கீழே பாட்டம் பார்ட் ஆஃப் வெத்தலையில் வந்து லக்ஷ்மி மகாலட்சுமி வந்து இருக்கிறதாவும் ஐதீகம். அதனால் வெத்தலையை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காம்பு மட்டும்தான் வந்து கிள்ளிடுவாங்க, கீழே வந்து கிள்ளக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி இருக்கிற இடம் அதை வந்து நீங்கள் அப்படியே தான் மடித்து தாம்பூலம் போடும்போது யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து கோவிலில் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த ஒரு நேச்சர் இருக்கிறதுனால இதை நிறைய இடத்துல வந்து இது ரொம்ப விசேஷமாக யூஸ் பண்ணப்படுது. அதை நம்ம கொடுக்கறதுனாலையும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நான் இந்த தாம்பூலம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதில் ஒரு 1 ருபி காயினும் நான் வச்சுருக்கேன். முடிஞ்சால் 11 ரூபாய் நம்ம வந்து வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து 1 ருபி காயின் வச்சு தட்சணையாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நான் வந்து தாம்பூலம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இல்லைன்னா வந்து பெண் குழந்தைங்கள் இருந்தால் அவங்க கையில் இந்த தாம்பூலம் வச்சு குங்கும மஞ்சள்லாம் வந்து வச்சு அக்ஷதை சேர்த்துக்கோங்க. குங்குமம் மஞ்சள் இல்லைன்னா சந்தனம் இது மூணும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பூக்கள், அதுக்கப்புறம் வந்து அக்ஷதை. அக்ஷதை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். துடி மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து நெய் கலந்துக்கோங்க. ஸோ இந்த அக்ஷதையை அதே அதில் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு பூவோடு சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் வர கெஸ்ட்டுக்கெல்லாம் இல்லை சுமங்கலிக்கு வந்து நீங்கள் குங்கும மஞ்சள்லாம் கொடுத்துட்டு அவங்க சின்னவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து குங்குமம் வச்சு விடலாம். இல்லை அவங்க பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அக்ஷத பூக்கள் கொடுத்து நீங்கள் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் தாம்பூலம் கொடுத்து இந்த கோலுக்கு வந்து என்னுடைய கெஸ்டெல்லாம் நான் இன்வைட் பண்ணி அவங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பை பை.